பார்வதிவதேருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாமல்ல உமையூர் வாகனாகிய சிவபெருமானுடைய அருளினாலும், பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னீர் தோள்களுமாய் சித்தித்திருக்கும் முருகப்பெருமான் அருளினாலும், நம்முடைய அக்கிரைப்பூண்டி கிராமத்திலே எழுந்துள்ளி நமக்கெல்லாம் நல்லது பலிக்கிற அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு நரசிம்மமூர்த்தியினுடைய நல்லபடியினாலும், இந்த தினம் ஆண்டுதோறும் நடைபெறுகிற நாடக விழா சீரும் சிறப்புமாக துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமையான இந்த தருணத்திலே உங்களோடு இந்த விழாவை ஒரு சில நிமிடங்களாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் வழங்கியமைக்கு இறைவனுடைய திருவடிக்கு நன்றியும், நாடகத்தை பார்த்துவிட்டு ஒரு ஊர்மாக அமர்ந்து செல்லலாம் என்று இருந்தபோது மேடையிலே ஏறி அமருங்கள் என்று வாய்ப்பு கொடுத்த நாடக குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு அளவில் இந்த நாடகத்தை ஒரு வாடிக்கையாக அல்லாமல் அதை ஒரு உயிர் மூச்சாக நினைத்து நடத்தக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு மேடையாக இந்த மேடையும் பார்க்கிறேன். சில இடங்களில் மேடையில் நாடக நடிகர்களை தவிர வேறு யாரையும் ஏற்றுவதில்லை என்கிற ஒரு உறுதிப்பாட்டோடு சில நாடக நடிகர்கள் நாடக குழுவினர்கள் இருப்பதையும் நான் பார்க்கிறேன். அப்போ அவர்கள்ட்ட கேட்பது உண்டு, எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெரிய பண்ணையார் வந்திருக்கிறாரு, அந்த நாடகத்துக்கு பல வாரணம் பொருள் செலவு பண்ணுறவர் வந்திருக்கிறாரு, எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் சரி நாங்கள் நாடக மேடையில் அவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லை அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த நாடகத்தை விரதம் இருந்து எப்படி நாம் ஒரு பால்குடம் தீமிதி எடுக்கும்போது விரதம் இருக்கிறோமோ அதுபோல் விரதத்தை மேற்கொண்டு நடிக்கக்கூடிய இசையமைக்கக்கூடிய பக்கவாத்திய கலைஞர்களையும் நாம் பார்க்குறோம். இன்றைக்கு அளவில் இந்த புராதன நாடகங்கள் எல்லாம் சொல்லப்போனால் திருச்செங்காட்டங்குடியில் நடக்கிற சிறுத்தொண்டர் நாடகம், அதுபோல் நம்முடைய திருப்புறம்பயத்தில் நடக்கிற வணிகர் நாடகம், எப்படி நம்ம கிராம மக்களே அதுக்குள்ளே நடிக்கிறாங்களோ அதுபோல் திருப்புறம்பயத்துலேயும் இந்த நாடகங்கிட்ட அந்த ஊர் மக்களே நடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஊர்னுடைய பெருமை, இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய வரலாறு, இது எல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு திருவிளையாடல்னு ஒரு சினிமா வருதுன்னு பார்க்குறோம், யாரோ ஒரு நடிகர் யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் நடிச்சுட்டு போகிறேன். ஆனால் நம்ம ஊரை சார்ந்திருக்கிற ஒரு கோயில் வரலாறை நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மாமா மச்சான் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி நண்பர்கள் இவர்கள் அதை நடித்து அதற்கு பக்கவாத்தியமும் பண்ணும்பொழுது அது உணர்வுகளோடு கலக்கிறது. யாருப்பா நரசிம்மமூர்த்தி எங்கள் அப்பாங்க, யாருப்பா நரசிம்மமூர்த்தி கூட நடிக்கிறது எங்கள் மாமாங்க. அப்போ இறைவனோடு ஒன்றக்கூடிய இந்த வரலாறோடு ஒன்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு 10-20 குழந்தைகள் இங்கே அமர்ந்திருந்து இதை பார்க்கும்போது அக்கரைப்பூண்டி கிராமம் இந்த காலத்திலே அமர்ந்து கொண்டு அந்த காலத்தை நமக்கு காட்டுகிறது என்பதுக்கு சொல்லுவாங்கள்ல, இக்கரை அக்கறை, இப்படி அக்கறையை நமக்கு இங்கேருந்து காட்டி கொண்டிருக்கிறது என்பதாக பாருங்க. அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது, வரக்கூடிய காலகட்டங்கள் எவ்வாறாக மலர வேண்டும் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த மேடை அமைகிறது. எல்லோரும் நாடக கலைஞர்கள் தான், ஒவ்வொரு அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இந்த புராதன நாடகங்களை மேடையில் ஏற்றி காமிக்கும்போது ஒரு நரசிம்மமூர்த்தியாக ஒருத்தர் நடிக்கிறாரு, இல்லை ஒரு தேசிய நாடகம் நடிக்கிற ஒரு மகாத்மா காந்தியாக, ஒரு வ.உ. சிதம்பரனாரா, ஒரு காமராஜராக ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படின்னா இந்த நாடகத்தின் மூலம் விளையக்கூடிய சமூக நன்மை என்னன்னு தெரியறதுக்காக சொல்கிறேன். அங்கே உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு ஒரு குதூகலத்தோடு அவங்களை வரவேற்கிறாங்க. இங்கே இந்த ரெண்டு பேரும் இப்போது குறவன் குருத்தியாக ஆடும்போது அதை குதூகலத்தோடு வரவேற்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய நண்பர்கள். அப்போ அந்த குதூகலத்தோடு அவங்களுடைய வார்த்தைகளை வரவேற்கிறாங்க. இதில் என்ன நன்மை விளையுதுன்னா, ஒரு மகாத்மா காந்தி நடிக்கிற ஒருத்தராக இருக்கட்டும், இல்லை ஒரு காமராஜரா நடிக்கிற ஒரு தேசபக்தராக இருக்கட்டும், நரசிம்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி இப்படி இருக்கட்டும், இப்படி நடிக்கிற ஒருத்தர் வெளியில் வந்து வேறு யாராவது கொஞ்சம் பிசகாக வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி தான் முதல்ல திட்டுவாங்க. ராம வேஷம் போட்டு நீ இப்படி பண்ணுறீன்னு சொல்லுவான், மகாத்மா காந்தி வேஷம் போட்டு நடிச்சு நீ இப்படி பண்ணுறீன்னு சொல்லுவான். ஆக இந்த மேடை ஏறும்போது வெறும் நாடகத்தை மட்டும் நமக்கு காமிக்கிறதில்ல, ஒரு வாழ்க்கையும் அவர்கள் வந்து புதுமையான ஒரு வாழ்க்கையை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ தூங்குகிறார். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை வாய்ப்பு நமக்கு கிட்டிருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பாடல்களையும் இதை எடுத்து வாசிக்கும்போது அது இசை கலந்து அவர்கள் பாடும்போது வெறுமனே இது பாட்டு இல்லை, இது கூட அதுக்கு ஒரு சந்தம் இருக்கிறது, அதுக்கு ஒரு தாளம் இருக்கிறது. இந்த வயதான அன்பர்களோடு கூட ஒரு 20-25 இளைஞர்களையும் பார்க்கும்போது இந்த கலை இன்று இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இதற்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அத்தாட்சியாக சாட்சியாக நாம் இந்த மேடையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு இதற்கு வரவேற்பு கொடுக்குறீர்களோ, நாம் எந்த அளவுக்கு இதுக்கு வரவேற்பு கொடுத்து அமர்ந்து பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த மேடைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும்
என்பது என்னுடைய அங்கிருந்து பார்க்கும்போதே தொலைநோக்காக தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட எங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்கிறது, அதையும் நான் அந்த மேடையில் சொல்லியாகணும். அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மேடையினுடைய ஒரு கால் வந்து மேலே இந்த லைன் பக்கத்தில் ஒட்டி போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் களிமேட்டில் போய் அந்த நேரத்தில் அவர்களோடு இருந்தேன் அந்த சமயத்தில், சரியா? அதனால் இந்த ஒரு விழிப்புணர்வும் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை பெரியோர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மேடைகள் பூரா நம்ம தகரத்தில் கட்ட வேண்டியிருக்குது, நிறைய நம்மளை அமர்ந்துட்டு பார்க்குறாங்க, நம்ம நம்பி அங்கே உட்காந்துருக்குறாங்க, நாம் அந்த இறைவனை நம்பி இங்கே நாடகத்தை நடத்துகிறோம், நம்மளை பாதுகாப்பான அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனாலும் விழிப்புணர்வோடும் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு முழுமையாக இருந்து இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் எனக்கு இருந்தாலும் கூட, இன்றைக்கி காலையிலிருந்து இரவு இப்போ வரைக்கும் சில நிகழ்ச்சிகளையும் கும்பாபிஷேக நிகழ்வுகளையும் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாளைக்கும் நிறைய கும்பாபிஷேக நிகழ்வுகள் இருக்கிறது. அதனால் வரக்கூடிய ஆண்டுகளில் விடிய விடிய உங்களோடு இருந்து இந்த நரசிம்மமூர்த்தி அவதாரத்தையும் முழுமையாக இருந்து பக்த பிரகலாத நாடகத்தையும் நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், கும்பகோணத்தில் சோமேஸ்வரர் கோயிலுக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் அப்படியே முழுமையாக பக்த பிரகலாதனுடைய வரலாறு அப்படியே சொல்லியிருக்கிறேன். யாரை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், திருப்புகள் கும்பகோணம் சோமேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பாடப்பட்ட திருப்புகளில் சொல்கிறேன். உகிர் நுகுதி நுதியால் அறத்தா என்று சொல்வார். அது என்ன ஆயுதம் என்பதை கூட அருணகிரிநாதர் அங்கே இப்போ உகிர் நுகுதினா நம்ம நகம் நாட்டம், இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தின என்பதை அருணகிரிநாதர் அங்கே சொல்கிறேன். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த புராணங்கள் இதிகாசங்கள் திருப்புகள் தேவாரம் திவ்ய பிரபந்தம் உள்ளிட்ட பாராயணங்கள் எல்லாம் நாம் பண்ணிகிட்டே வர இந்த மார்கழி மாதத்தில் தான் பாடுறோம். அது பாட பாட அதனுடைய விளக்கம் நமக்கு நிரம்ப சித்திக்கும், கேட்கணும் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, சேக்கலார் சொல்லுவார், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் என்று சொல்லுவார். இப்போ இந்த மாதிரியான விழாக்கள் நடத்துவதைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையை இறைவனை சார்ந்து திருவிழாக்களை சார்ந்து நடத்துவது என்பது தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை சார்ந்த நாம், இந்திய தேசத்தை சார்ந்திருக்கிற நாம், ஒவ்வொரு நாளையும் ஆன்மீகத்தோடு கூட இறைவனோடு கூட நகர்த்துகிறோம். இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் இன்னைக்கு கேட்டு, இன்றைக்கி என்ன திதி அமாவாசை பௌர்ணமி, இன்றைக்கி என்ன கார்த்திகை, இன்றைக்கி பிரதோஷம், இப்படி தான் நம்முடைய நாட்கள் நகர்கிறது. ஒரு வயலில் போய் விவசாயம் பண்ண போகிறோமா, சித்திரை ஒன்றாந்தேதியாக பொன்னேறு போட்டுருது அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலாக நமக்கு கொடுத்து இறைவனோடு சார்ந்து அன்பர்களோடு சார்ந்து சொல்லுவாங்களே, நல்லவரை காண்பது நன்று. அதுபோல் இந்த மாதிரியான கூட்டங்களில் கூடும்போது நல்லவர்களோடு பார்க்கறது, அவரோடு பேசுறது, பழகிறது, இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. அமர்ந்து பார்க்குற அத்தனை பேரும் எண்ணங்களுக்கு பார்க்கும்போது அதுதான் மேடை மாதிரி தெரியுது. அங்கேருந்து பார்க்கும்போது இது மேடையாக தெரியுதா, இங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் மேடையாக தெரியுது. அங்கே எந்த அளவுக்கு நீங்கள் நடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு உணவு பூர்வமான இந்த நடிப்பு வெளிவரும். சரியா தெரிவிச்சுக்கிறேன். சமீபத்தில் ஒரு அன்பர் சொன்னார், திருச்செந்தூருக்கு போயிருந்தேன், திருச்செந்தூருக்கு போனப்போ எல்லாம் மொட்டை போடுறதுக்கெலாம் இலவசம் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அப்படின்னு. அரசாங்கம் மொட்டை போடுறதுக்கு இலவசம்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு அர்த்தம் இருக்குது இல்லை தெரியுமா, மொட்டை போடுறது இலவசம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. அப்போ இவர் போயிருக்கிறார், 10 ரூபா கூட இன்றைக்கி செலவில்லை, மோசிலேயே ஓசிலேயே மொட்டை போட்டு விட்டுருவாங்கன்னு போய் பார்த்தாக்க அங்கே டோக்கன் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் மொட்டை போடுற இடத்துல நீங்கள் 100 ரூபா கொடுத்தா தான் மொட்டை போடலாம். சரியா, போன உடனே தட்சிணை வச்சாங்க, இது அவங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே தட்சிணை இருக்குது. சரியா, அதே மாதிரி இந்த மேடையில் நீங்கள் நடிக்கிறாங்கன்னா தட்சிணைன்னு ஒன்று வந்தால் தான் நான் நல்லபடியாக நடத்த முடியும், இன்னும் சிறப்பாக நடத்தும், நிறைய தட்சிணையும் கொடுக்கணும். அப்படி அவர் போகிறார், போய் மொட்டை போடுறதுக்கு போய் உட்காந்துருக்கிறாரு, முன்னால் 4 பேர் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க, டோக்கன்லாம் கிடையாதுங்க, இலவசம் தானே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. கிட்ட போனாக்க தாம்பழத்தை 100 ரூபா வைக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, கையில் ஒரு 10 ரூபா நோட்டு வச்சுருக்காரு, போதும் ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்தா போதுமே. இவருக்கு முன்னால் ஒருத்தர் 100 ரூபா கொடுக்க முடியாதுன்னு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி 50 ரூபா மட்டும்தான் வச்சுருக்கிறார். இவர் இங்கேருந்து பார்க்குறார், இவர் ஏதாவது 50 ரூபா வைக்கிறார், நம்ம 10 ரூபாவில் தப்பிச்சுணும். இந்த 50 ரூபா வச்சவர் இருக்காரு பாருங்க, அப்படியே மொட்டை போட்டுகிட்டே வந்தார். இங்கெல்லாம் சரி பண்ணிருக்கும் போது மூக்கில் 1 கோடு காதில் 1 கோடு போட்டேன். நல்லா உட்காருங்க, ஆடாமல் உட்கார், ஆடாமல் உட்காரு, ஒரு ஆட்டை ஆட்டி கோடு போட்டேன். ஜோஜோ பார்த்தீங்களா, சொன்னேன் ஒழுங்காக உட்காருங்கன்னு, பார்த்தீங்களா கோடு விழுந்துச்சு. இந்த 10 ரூபா வச்சுட்டு நின்று ஒரு பின்னாடி இருக்காரு பாருங்க, 50 ரூபாக்காரருக்கு என்ன நடந்ததுங்க இவர் பார்த்துட்டே இருந்தார். 10 ரூபா பொண்டாட்டி வீட்டுக்கார மாட்டை கொடுத்துட்டு 100 ரூபா எடுத்துருந்தாரு. ஏன்னா நம்ம 90 ரூபாய்க்கு சிரமப்பட்டோம்னா நாளைக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மாத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, தொழிலாளர்கள் இறைவனை சார்ந்து தான் பொழப்பு நடத்தணும், இறைவனை சார்ந்த ஒரு அற்புதமான பணிகள் அவங்களுக்கு கிடைக்கும். அது குருக்களாக இருக்கட்டும், பூசாரியாக இருக்கட்டும், மொட்டை போடுறவங்களாக இருக்கட்டும், தகுதிகளாக இருக்கட்டும், இது போன்ற தெய்வீக கலைகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே அது உள்ளுக்குள்ளே இருக்கும். ஒருவேளை கால சூழல் காரணமாக அது மாறியிருந்தாலும் கூட நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த தொண்டுள்ளம் படைத்தவர்களை பார்த்து தான் இந்த உலகம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த நாடகங்கள் கிராமங்கள் தோறும் நடத்தப்படும்.
இன்னும் எளிமையாக சொல்லுடனே இந்த திருவிளையாடல், நம்முடைய ராமாயண மகாபாரதம் போன்றவை எல்லாம் இன்னும் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப சேவைலாம் நடக்குது. பல ஊர்களில் இன்றைக்கி கம்ப சேவை நடத்துறதுக்கு நிப்பாட்டிட்டார். இன்னும் ஒரு சில கிராமங்களில் இந்த உயிரோடு இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த கம்ப சேவை திருவிழா நடத்தி அரியலூர் மாவட்டம் காமராசர் வெளியில் வந்திருக்காங்க. அந்த பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் தெரியும். அப்படி பண்பாடு சார்ந்த இந்த விழாக்கள் வெறுமனையாக கைத்தட்டிட்டு வாங்குறது போகிறதில்ல, ஒரு 1000 வயிற்றுக்கு சாப்பாடு போடுறது, ஒரு 1000 பேருக்கு வாழ்க்கை புழப்பு கொடுக்குறது, இப்படி நடக்கிற இந்த விழாக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கி தம்மால் முடிந்த எல்லா விதமான வரவேற்புகளையும் அவர்களுக்கு வழங்கி முடிந்த பொருளுதவியும் செய்து அவர்களுக்கான இந்த வாய்ப்பையும் மேலும் சொல்லப்போனால் அந்த உணர்வையும் ஆர்வத்தையும் நாம் ஊட்ட வேண்டும் கேட்டுக்கொண்டு எல்லாமல்ல இறைவனுடைய நல்லவர்களினாலே நாடக கலைஞர்கள், இந்த மேடை அமைத்து கொடுத்தவர்கள், இதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள், பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாமல்ல இறைவனுடைய நல்லவர்கள் பரிபூர்ணமாக சித்திக்க வேண்டுமாக பிரார்த்தித்து நாளும் நாளும் இந்த கலை தலைத்தோங்கி வளர வேண்டும் என்று வாழ்த்து எல்லாமல்ல இறைவனுடைய நல்லவர்கள் பிரார்த்தித்து அடியின் இந்த அளவில் விடைபெறுகிறேன். தெரிஞ்சுட்டேன். ஜிவேலி முருகனுக்கு ரோகரா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ